சிம்மராசி நேயர்களே, நிறைய விஷயங்கள் உட்கார்ந்து யோசித்து செயல்படக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி வீடு விற்கிறது, இடம் விற்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் 12 to 2 o'clock. இந்த பொருள் வாங்கியிருக்கவே வேண்டாம், வாங்கினது தான் தப்பாக போயிடுது அப்படின்னு பல நேரங்களில் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக வீடு வந்துட்டோம், என்னமோ தெரியல, இங்கே வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சில யோசனைகள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கும். யோசனை தான் அதே தவிர அது உண்மை கிடையாது. ஏன்னா ஒரு விஷயங்கள் நடக்கிறதுனா அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோம். கொஞ்ச நாளில் அது மாறக்கூட செய்யலாம். அதனால் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து நம்மளுக்குள்ளே ரிலேட் பண்ணி பார்த்துக்கிறது அறவே தவறு அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் இந்த காலகட்டம் மட்டும்தான் இப்படி யோசிப்பல், மற்ற நேரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வரக்கூடிய எதிர்காலங்களில் பார்த்துட்டோம்னா சில பொருட்கள்லாம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பூர்வீக சொத்தோ பூர்வீக விஷயங்களோ பார்த்துட்டோம்னா அது சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கரு நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வம். வழிபாடு விசேஷமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே,